योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। இன்றைக்கு மறுபடியும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அருள் வாய்ப்பு. பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் நம்மால் முடிந்த அளவுக்கு பண்ண முடிந்தது. மைக்கானது பல லீலைகளை பண்ணினாலும் அதையும் மீறி நம்மால் நாமத்தை பகவானுக்காக சொல்ல முடிந்தது. அது ஒரு பெரிய அருள். அதற்கு பகவானிடம் நன்றியை சமர்ப்பிப்போம். பல காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். ஒவ்வொரு முறையும் பகவானை பற்றி ஏதோ ஒரு நுணுக்கம் நமக்கு கிடைக்கிறது. நாம் பார்த்தோம் அல்லவா, தெளிவு குருவின் திருமேனி காணல். அது கடைசியில் எப்படி முடிகிறது? தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தான். பகவானுடைய ஆழங்களையும் நுணுக்கங்களையும் நாம் சிந்தித்து சிந்தித்து அறிந்து கொள்ள, அவர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இருப்பு, அவருடைய கருணை எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று பார்க்கிறோம். பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார். கடவுளுக்கும் அவருடைய கருணைக்கும் வித்தியாசமே இல்லை. கடவுளிடம் இருந்து இந்த கருணையானது மழையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா திசைகளிலும் இருந்து எல்லா நேரமும் அருள் மழையானது பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மால் அதை எப்பொழுதும் உணர முடியாததற்கு காரணம் நாம் தான். பகவான் திரும்ப திரும்ப சொல்வார், எப்பொழுதும் கருணை மழை இருந்து கொண்டே இருக்கிறது, அது இல்லாத நேரம் என்றே கிடையாது. ஆக இந்த கருணையை நாம் புரிந்து கொள்வது ஒன்றுதான், அனுபவிப்பது ஒன்றுதான். நாம் செய்ய வேண்டியது அதற்கு ஒரு பக்குவம், அதற்கு ஒரு சென்சிட்டிவிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அது தேவையாக இருக்கிறது. நம் வாழ்க்கையானது நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பல விஷயங்களின் மூலமாகவும் பல நிகழ்ச்சிகள் மூலமாகவும் வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த பக்குவப்படுத்தலும் கருணைதான். இந்த கருணை
நமக்கு எப்பொழுதும் கிட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை என்னிடம் சொன்னார் பகவான், The blessings are always pouring. You learn to receive it. அதை நீ புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு உன்னை தயார் செய்து கொள் என்றார். ஆக இந்த கருணையையும் நாம் அறிந்து புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்குவம் தேவையாக இருக்கிறது. திரும்ப திரும்ப இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ரமண பகவான், ஒரு பக்தர் வந்து எனக்கு கருணையே இல்லை, கருணையே தெரியவில்லை, கடவுள் ஏன் கருணை காட்ட மாட்டேன் என்கிறார், நான் எப்படியெல்லாமோ செய்து பார்க்கிறேன் என்றெல்லாம் சொன்ன பொழுது பகவான் ரமணர் சொன்னார், ஓய், கருணை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, நீர் அதற்கு குறுக்கே வராமல் இரும் என்றார். ஆக நாம் தான் குறுக்கே வருகிறோம். நம்முடைய ஆசா பாசங்களை வைத்து கண்களை மூடிக்கொள்கிறோம். பகவான் சொல்வார், ஆந்தையானது கண்களை இறுக மூடிக்கொள்ளும், அதன் பிறகு சதா சொல்லிக்கொண்டே இருக்குமாம், ஏன் வெளிச்சமே இல்லை, எப்பொழுதும் இருட்டாகவே இருக்கிறதே என்று சொல்லுமாம். இப்படி சிலர் துக்கத்தை குரங்கப்பிடியாக பிடித்துக் கொள்வார்கள் என்று பகவான் சொல்வார். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நம்முடைய பகவானுடைய நாமத்தை நாம் சொல்ல 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 அவருடைய கருணை நமக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். பகவான் பல பேருக்கு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒன்றை அதில் பார்ப்போம். சென்னை சத்சங் சமிதியைச் சேர்ந்த திரு ஜி வெங்கட்ராமன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், 1987 அவர் பகவானின் முன்னே சென்ற போது, அமர்ந்திருந்த போது அவர் பகவான் கொடுத்த பலவிதமான அறிவுரைகளை அவர் நோட் செய்து வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், வெங்கட்ராமா, நீ ஏதாவது தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறாயா, ஏதாவது கடவுளை நினைத்து செய்கிறாயா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய 12 ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வருகிறேன் பகவான். காலையில் குளித்துவிட்டு வந்தவுடன் ஆதித்ய ஹிருதயம் சொல்லிவிட்டுத்தான் மற்ற வேலைகளை எல்லாம் செய்வேன் என்று. அவருக்கு சவுதி அரேபியாவிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்திருந்தது. சவுதி அரேபியா என்றவுடன் பலருக்கு அந்த காலத்தில் பலவிதமான கட்டுப்பாடுகள் இருந்தன. அங்கு வேறு ஒரு மதத்தினரே அவர்கள் சிறிதும் பொறுக்க மாட்டார்கள். அதிலும் கடவுளுடைய படங்களை உள்ளே தேசத்திற்குள்ளேயே அனுமதிக்க மாட்டார்களாம். அவரவர்கள் வீட்டில் வைத்துக் கொண்டு வெளியில் சத்தம் கேட்காமல் பாடலாம், பஜனை செய்யலாம், ஆனால் வீதியிலோ அல்லது வெளியே கேட்கும்படியாகவோ பஜனை செய்யக்கூடாது. ஹிந்து பெண்கள் கூட தலையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், அந்த கருப்பு கவுன் அணிந்து கொண்டுதான் வீதியில் நடக்க வேண்டும். மற்ற மதத்தினர்கள் ஓரிடத்திலும் கூடவே கூடாது. கூடுதல் ஒன்றாக சேர்தல் என்பதே கிடையாது. எல்லாவற்றிற்கும் தண்டனைகள் உண்டு, சிறைவாசம் உண்டு. இப்படி பல கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த நாடாக இருந்தது இது. அதனால் இவருக்கு சற்று மனதில்
கிளேஷம் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு கவலை. பகவானுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சென்றார். பகவான் சொன்னாராம், எந்த இடத்தில் உனக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று கேட்டார். இவர் அல்ஜுபாய் என்று சொன்னார். உடனே வெங்கட்ராமா, திஸ் பெகர் வுட் லைக் டு சீ த பிளேஸ் என்று உள்ளே போய் A3 சைஸ் உள்ள ஒரு பெரிய அட்லஸை பகவானே தூக்கி வந்து இவரை வீட்டின் பின்பக்கம் இந்த திறந்த வெளிக்கு அழைத்து சென்று அந்த கிணற்றிற்கு எழுத எதிரே எதிர்த்தாற்போல் கொஞ்சம் இடம் ஜாஸ்தி இருக்கும் அந்த இடத்தில் அந்த அட்லஸை வைத்து பரப்பி, வெங்கட்ராமா நீ செல்லும் ஊரினுடைய இடம் எங்கு இருக்கிறது இந்த பிச்சைக்காரனுக்கு காண்பி என்றாராம். உடனே இவர் ஒரே நடுக்கமா, பகவானோடு இருப்பதே நடுக்கமாகத்தான் இருக்கும், நாம் எதையும் உளறி வைக்காமல் இருக்க வேண்டும். அவருக்கு ஒரே வேர்த்து கொட்டியது, கைகாலெல்லாம் நடுங்கியதாம். இருந்தாலும் பகவான் கேட்கிறாரே என்று அந்த நேரத்தில் அதை விரித்து வைத்து அதை தேடி 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 ஒரு வழியாக கண்டுபிடித்தார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்த அல் ஜுபாய் என்ற இடத்தை, இதோ இங்கு இருக்கிறது சுவாமி என்று சொன்னவுடன், வெங்கட்ராமா இந்த பிச்சைக்காரனுடைய கட்டை விரலை அங்கே கொண்டு போய் வை என்றான். இவருக்கு எப்படி ஒரு நடுக்கம் வந்திருக்கும், இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அல்லவா. அத்தோடு அவர் பகவானுடைய கையை பிடித்து அவருடைய அந்த கட்டை விரலை அந்த இடத்தின் மேல் வைத்தார். அந்த சவுதி அரேபியா எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அது இஸ்லாம் பிறந்த இடம், அங்குதான் காபா இருக்கிறது. எல்லோரும் மெக்கா மெதினா என்று நாம் எப்படி புனித யாத்திரை காஷிக்கெல்லாம் மேற்கொள்வோமோ, இமயமலைகளுக்கு செல்கிறோமோ, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்கிறோமோ, அப்படி அந்த இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மெக்காவிற்கும் மெதினாவிற்கும் புனித யாத்திரை மேற்கொள்வார்கள். அதனாலேயே அங்கு பல கெடுபிடிகள் உண்டு மற்ற மதத்தினருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பகவான் அதில் அந்த இடத்தை காண்பிக்க சொல்லி அதன் மேல் கை வைத்து சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டாராம். அந்த இடத்திற்கே அவர் எவ்வளவு பெரிய ஆசையை வழங்கினாரோ, அதன் பிறகு பகவான் சரி உள்ளே போவோம் என்று வந்துவிட்டார்கள். பிறகு இவரிடம் கேட்டார்கள், எந்த இடத்தில் வேலை பார்க்க போகிறீர்கள், அங்கு பெண்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை, குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கிறதா, இப்படி பல கேள்விகள். இவர் எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னவுடன் பகவான் உள்ளே வந்து சொன்னாராம், திஸ் பெகர் ஹேஸ் நோ அப்செக்ஷன் டு யுவர் கோயிங் தேர், இந்த பிச்சைக்காரனுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு செல்லலாம். ஆனால் ஒன்று, இந்த ஆதித்ய ஹிருதயம் இருக்கிறது அல்லவா, இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை சொல்ல வேண்டும், காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். எனப்பா உங்களுக்கு துணை இருப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு உள்ளே போய் தேடி தன்னுடைய படம் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்து, இதை எப்பொழுதும் உன்னுடன் வைத்துக்கொள் என்று கொடுத்தாராம். எப்பேற்பட்ட கருணை, எப்பேற்பட்ட அபயம், இவருக்கு பெருமகிழ்ச்சி. பகவான் சம்மதம் அளித்து விட்டார், அத்தோடு தன்னுடைய பாதுகாப்புக்கும் ஏற்பாடுகளை செய்துவிட்டார் என்ற ஒரு நிம்மதி. இவர் அங்கே செல்லும் பொழுது அந்த ஏர்போர்ட்டில் அந்த நாட்டில் கடவுளரின் படங்கள் எல்லாம் எடுத்துச் செல்லக்கூடாதாம், உள்ளேயே விடமாட்டார்களாம். இவர் பஞ்சாங்கம் முதற்கொண்டு எடுத்துச் சென்றார். இவருடைய பஞ்சாங்கத்தை பார்த்த அந்த இடத்தில் இருந்தவர்கள் அதை எடுத்துச் செல்லக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்து அதை சுக்குநூறாக கிழித்து போட்டு விட்டார்களாம். பகவானுடைய படம் இவருக்கு திக்கு திக் என்கிறது. நல்லவேளை பகவான் ஒரு வயதானவர் தோற்றத்துடன் தானே இருக்கிறார்,
இதை யார் என்று அவர்கள் கேட்டபோது என்னுடைய தாத்தா என்று சொல்லிவிட்டாராம். சரி என்று அனுமதித்து விட்டார்களாம். பகவானே ஒரு கிரீடம் வைத்துக் கொண்டு கையில் ஏதேதோ ஆயுதங்களையும் மாலை பூ மாலைகளையும் போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் விட்டிருப்பார்களோ என்னவோ. பகவான் வெறும் தலைப்பாகையும் ஒரு ஷாலும் மட்டும் அணிந்திருந்ததினால் இவர் சுலபமாக என்னுடைய தாத்தா என்று சொல்லி அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவருடைய பூஜை அறையில் இந்த பகவானுடைய படம்தான் அவருக்கு சர்வமாக இருந்தது. ஆதித்ய ஹிருதயம் அவர் சொன்னபடியே இரண்டு வேளையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் இவருக்கு எந்தவிதமான பிரச்சனையும், இவருக்கோ இவருடைய குடும்பத்தினருக்கோ எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவர்கள் நன்கு காப்பாற்றப்பட்டார்கள் என்று எழுதுகிறார். பிறகு சொல்கிறார், அடுத்து 1992 ஆண்டு அவருக்கு ஒரு பழக்கம் உண்டாம். நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாராம் பகவானுக்கு. ஒவ்வொன்றும் அவர் என்ன நடந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் உடனே அதை பற்றியும் அவருக்கு இருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் சதா எழுதி கொண்டே இருப்பாராம். எல்லாவற்றையும் எப்படியாவது பகவானுக்கு தெரிவித்துவிட வேண்டும் என்று இப்படி நிறைய லெட்டர்கள் வந்து கொண்டிருந்தன. 1992 பகவானிடம் சென்றபொழுது பகவான் சொன்னாராம், வெங்கட்ராமா நிறைய லெட்டர்கள் எழுதுகிறாயே, எதற்காக இப்படி எழுதுகிறாய்? இந்த பிச்சைக்காரனால் எந்த பதிலும் தர முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காக திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருக்கிறாய்? உடனே அவர் சொன்னார், பகவான் நீங்கள் பதில் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பார்வைக்கு அவை வந்துவிடுகின்றன, அது போதும் எனக்கு. இரண்டாவது, நான் என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும், உங்களுக்கு அறிவித்து விட வேண்டும், உங்களுக்கு தெரிந்தால் போதும் என்று ஒரு பேராவலுடன் நான் அப்படி செய்து வருகிறேன் என்று சொன்னவுடன் பகவான் சொன்னாராம், நீ நிறைய லெட்டர்கள் எழுதிக்கொண்டே இரு, ஆனால் ஒன்று, அது எதையும் நீ போஸ்ட் செய்ய வேண்டாம், என்னுடைய படத்தின் முன்னே அதை வைத்து விடலாம், எனக்கு அதில் உள்ளது என்ன என்று தெரிந்துவிடும் என்றார். என் படத்தின் முன்னாடி கடிதம் எழுதி வைத்தால் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரிந்துவிடும். எப்பேற்பட்ட ஒரு அருள், நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய வாக்கு. இந்த பிச்சைக்காரனுக்கு தெரிந்துவிடும். அது மட்டுமல்ல, நீ புதிதாக எது வாங்கினாலும் சரி, வீட்டில் என்ன சமைத்தாலும் சரி, அதை இந்த பிச்சைக்காரன் முன், பிச்சைக்காரனுடைய போட்டோவின் முன் வைத்து எடுத்தால் என் தந்தையின் ஆசீர்வாதம் அதில் விழுந்துவிடும் என்றார். இது நம் எல்லோருக்கும் பகவான் கொடுக்கும் வாக்கு. அர்ஜுனனை காரணமாய் வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்த மாதிரி நமக்கு இப்படி பல அன்பர்களின் வாழ்க்கையில் பகவான் கொடுத்த அந்த அறிவுரைகள் நம் எல்லோருக்கும் தான். இன்றைக்கு புதிதாக பக்தர்களாக ஆகி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இதையெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக பகவான் அப்படி சொன்ன பிறகு அவர் அதிலிருந்து அதை தவறாமல் செய்து வருகிறேன், எதுவானாலும் உடனே ஒரு கடிதம் எழுதி ஆத்மார்த்தமாய் அந்த கடிதத்தை எழுதி பகவான் முன் சமர்ப்பித்து விடுவேன், அதே போல் புதிதாக எது வாங்கினாலும் பகவான் முன் வைத்து எடுப்பேன், எது வீட்டில் சமையல் செய்தாலும் அதை பகவானிடம் வைத்து எடுப்பேன், அது பிரசாதமாகிவிடும் என்கிறார். ஆதித்ய ஹிருதயமும் அவர் அங்கு சவுதி அரேபியாவில் இருக்கும் வரை 2 முறை சொல்லி வந்தாராம். அதன் பிறகு 97 பகவான் அவரை கூப்பிட்டு விட்டார். அதுவும் அப்பொழுது அவருடைய பதவியில், ஹி சேஸ் இட் வாஸ் த பிரைம் ஆஃப் மை கெரியர். அப்படி இருக்கும்பொழுது திடும் என்று பகவான் அவரை வர சொல்லி கூப்பிட்டு விட்டார். இவருக்கு அவரை அனுப்பினதோ அல்லது அவரை கூப்பிட்டதோ எல்லாமே பகவானுடைய அருள் என்ற ஒரு நினைப்பு தான் இருந்தது. அதன் பிறகு அவர் இங்கு வந்து
நல்லபடியாக செட்டில் ஆகி விட்டார் சென்னை. ஆக நாம் இந்த ஆதித்ய ஹிருதயம் என்பது அகஸ்தியர் ஸ்ரீராமனுக்கு இந்த ராம ராவண யுத்தத்து வெற்றி கிடைக்க வேண்டும், விஜயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லச் சொல்லி கொடுத்தது ஆதித்ய ஹிருதயம். அதை இவர் சவுதி அரேபியாவில் இருக்கும்பொழுது பகவான் இரண்டு முறை சொல்லச் சொல்லியிருக்கிறார். அதனால் இவருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை, இவருக்கு எல்லாவற்றிலும் வெற்றி தான். இப்பொழுது நேற்றோ முந்தானா இரண்டு நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தார். கும்பகோணம் ராமு அவர்கள் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார்கள். அதில் இப்பொழுது சவுதி அரேபியாவில் இருக்கும் அந்த கிரவுன் பிரின்ஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த இளவரசர், முடிசூட்டப்பட்ட இளவரசர், 2015 2016 சவுதி அரேபியாவில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டது. அப்பொழுதே 2030 விஷன் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு அந்த கிரவுன் பிரின்ஸ் என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், பல மாற்றங்கள் பிரமிக்கத்தக்கவையாயிருக்கின்றன. அவர்களுடைய பள்ளிகளில் ராமாயணமும் மகாபாரதமும் கற்றுத்தரப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த ஹிந்துயிசம், இந்து தத்துவம், அதேபோல் புத்த மதம், இவைகளின் வரலாறு போதிக்கப்பட வேண்டும். எப்பேற்பட்ட மாற்றங்கள். கர்மா என்றால் என்ன, தர்மா என்றால் என்ன, இந்த கான்செப்ட் பள்ளியிலேயே சிறுவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்கு இருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், அவைகளிலெல்லாம் இந்த பாடத்திட்டம் அமலாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அந்த கிரவுன் பிரின்ஸ் இந்தியாவோடு சேர்ந்து பல புது திட்டங்களை உருவாக்கியுள்ளார். நம்முடைய நாட்டில் இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு வந்த சமயத்தில் ஒரு எத்தனையோ மெகா டன்ஸ், 18 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு அவர்கள் குட்வில், ஒரு நல்ல நல்லிணக்கத்துடன் அனுப்பியிருக்கிறார்கள். ஏ, அவர் அந்த கிரவுன் பிரின்ஸ் சொல்லியிருக்கிறார், இனி வரும் தலைமுறையினருக்கு எல்லா மதங்களுக்குரிய சகிப்புத்தன்மை வேண்டும், டாலரண்டாக அவர்கள் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், லிபரலாக இருக்க வேண்டும், டாலரண்டாக இருக்க வேண்டும், வரும் தலைமுறையினர்கள் எல்லோரும் அந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்திட்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்களாம். அதில் ஆயுர்வேதம் இடம்பெற்றிருக்கிறது, யோகா, யோகாசனாஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் இந்த சோசியல் ஸ்டடீஸ் என்ற பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பெரிய பெரிய மாற்றங்கள் பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த சவுதி அரேபியா தான் இவ்வளவு எடுபடிகளோடு இருந்த நாடு, அந்த நாட்டில் இப்படி ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது, இது பெரிய விஷயம் அல்லவா? எனக்கு தோன்றியது, அன்றைக்கு வெங்கட்ராமன் அவர்கள் செல்லவிருந்த பொழுது மெனக்கட்டு சுவாமி உள்ளே போய் தேடி தேடி அந்த A3 சைஸ், பெரிய சைஸ் அட்லஸ்,
அவர் வைத்திருக்கிறார். அந்த சன்னதி வீட்டில் இருக்கிறது. அதை தானே தூக்கி வந்து தன் வீட்டு பின்பக்கம் இருக்கும் கிணத்தடிக்கு போய் வெங்கட்ராமன் அவர்களை அங்கு இருக்கும் இடத்தில் அதை பரப்ப வைத்து அந்த சவுதி அரேபியாவை தன்னிடம் காண்பிக்க செய்து அந்த அல்ஜுபா என்கிற இடத்தையும் காண்பிக்க செய்து அங்கே தன்னுடைய கட்டை விரலை பதித்தார். சதா ஜபம் செய்து கொண்டிருக்கும் அந்த கட்டை விரலை அங்கே பதித்தார் அல்லவா. இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. என்னிடம் பகவான் சொல்லியிருக்கிறார் சுதாமாவில், இந்த பிச்சைக்காரன் ஒரு விதை போல் இறை பணியை செய்யும் பொழுது, தந்தையின் பணியை செய்யும் பொழுது ஏதேனும் ஒரு விதையை விதைப்பார். அது எவ்வளவு நாட்களாக ஆகும் வளர்ந்து ஒரு பெரிய மரமாக ஆகி கனிகளை கொடுப்பதற்கு என்று தெரியாது. அதையெல்லாம் என்னுடைய தந்தை பார்த்துக் கொள்வார். ஆனால் அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொன்னார். அதே போல் ஒருமுறை நியூசிலாண்டிலிருந்து ஒரு மாவுரி என்று சொல்வார்கள் இந்த பழங்குடியினர், அங்கிருந்த பழங்குடியினர், அதில் ஒருவர் வந்திருந்தார் சன்னதித்தறி வீட்டிற்கு. அப்போது நான் அங்கு உட்கார்ந்திருந்தேன். அவர் திரைப்பட நடிகராக இருந்தார். அவர் வந்ததிலிருந்து அழுது கொண்டே இருந்தார். பிறகு பகவான் நான் அப்பொழுது இந்த டைரியில் எல்லாவற்றையும் மனதில் முதலில் பதித்துக் கொள்வேன், பிறகு இரவு போய் அவை மறப்பதற்கு முன்பு எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்வேன். அது பகவானுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக உடனே உடனே அதை பதிவு செய்து கொள்வேன். அப்பொழுது பகவான் அவரிடம் விரிவாக கேட்க ஆரம்பித்தார், ஏன் அழுகிறீர்கள், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம். அப்பொழுது அவர் சொன்னார், நாங்கள் பழங்குடியினர், எங்களுக்கு சொந்தமான இடம் அது, எங்களை விரட்டி ஒரு மூலையில் செட்டில்மெண்ட் என்று சொல்லி ஒரு இடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள். இப்பொழுது எல்லா இடத்தையும் அவர்கள்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த பதவிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களுக்கு கிடைக்கும் பதவிகளிலும் அவர்களுக்குரிய சம்பளம் கிடையாது. இப்படி பலவிதமான அநீதிகள் அங்கு இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி இன்னும் பல விதமான கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது பகவான் வெகுநேரம் புகைப்பிடித்துக் கொண்டே இருந்தார். இதையெல்லாம் அப்பாவிடம் சொல்லிவிட்டேன், அப்பா பார்த்துக் கொள்வார். அவர் வேறு கேட்டார், சுவாமி நீங்கள் எல்லோரும் ஏதாவது செய்யக்கூடாதா என்று. அப்பொழுது பகவான் சொன்னார், இதை நான் அப்பாவிடம் சமர்ப்பித்து விட்டேன், அப்பாவிடம் நான் பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டேன், அப்பா ஏதேனும் கண்டிப்பாக செய்வார் என்று. அப்பொழுது நியூசிலாந்து மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா எல்லா இடங்களிலும் அந்த மாதிரியான ஒரு காலனி இருந்தது. அந்தந்த நாட்டுக்குரிய பழங்குடியினருக்கு வேண்டிய உரிமைகள் எல்லாம் கிடைக்காமல் இருந்தது. அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளானார்கள். அதன் பிறகு பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு, எந்த வருடம் என்று நினைவில் இல்லை, ஆஸ்திரேலியன் பிரசிடென்ட், அவர் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த முதல்வர், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிக்காக உலக அளவில் சொன்னார். அந்த பார்லிமெண்டில், நாங்கள் பழங்குடியினர்களுக்கு பலவிதமான அநீதிகளை இழத்திவிட்டோம், அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்றே சொன்னார். அதன் பிறகு அவர்களுக்கு பல உரிமைகள் வழங்கப்பட இருக்கிறது, அவர்களுக்குரிய நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது காலத்தை ஒட்டி, இயற்கையை ஒட்டி கிரமமாக நடைபெறும் மாற்றங்கள். இவைகள்தான் நிரந்தரமாக இருக்கும். அதிரடியில் வரும் மாற்றங்கள் எல்லாம் அதிரடியிலேயே மறைந்தும் விடும். அப்படித்தான் பகவான் என்னிடம் சொல்லியிருக்கிறார். மகாத்மாக்கள் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமானால் அவர்கள் எந்த அதிரடி மாற்றமும் கொண்டு வர மாட்டார்கள். இயற்கையை ஒட்டிதான் அவர்கள் செய்வார்கள். அதனால் எந்த விதமான ஒரு கஷ்டமும் யாருக்கும் வராமல் இயற்கையாக அது நடந்துவிடும். பலருக்கு
இது இந்த மகாத்மாக்களினால்தான் நடந்தது என்று கூட தெரியாது. இந்த பிச்சைக்காரன் இதை செய்கிறேன் என்று பலருக்கு இந்த பிச்சைக்காரன் இறைப்பணியை பற்றி தெரியவே தெரியாது. அவர்கள் இயற்கையாக நடப்பதாக நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த மாதிரி மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதும் தங்களை தியாகம் செய்து கொண்டு மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகாத்மாக்களினால் தான் நடக்கிறது என்றார். ஆக நம்முடைய பகவான் இப்பொழுது இந்த கொரோனா எப்ப ஏற்பட்ட மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது நாட்டை, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னும் பல கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது குறைந்து போனாலும் முற்றிலும் நீங்கவில்லை. இன்னும் நாம் பகவானிடம் தினம் தினம் பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக பகவானுடைய இறைப்பணி நடந்து கொண்டே இருக்கும். அவர் கிரமமாக செய்ய வேண்டியதை செய்வதனால் சில சமயங்களில் டிலே ஆகும், தாமதமாக ஆகிறது. ஆனாலும் நமக்கு அது ஸ்திரமாக இருக்கும். அந்த அவர் செய்யும் நன்மைகள் எல்லாம் நமக்கு ஸ்டேபிளாக கிடைக்கும். அதனால் அவரிடம் நாம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம். அவர் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். பகவானுடைய படம் நம்மிடம் இருக்கிறது, எல்லோருடைய வீட்டிலும் இருக்கிறது. அதற்கு முன்னால் நாம் எதை படைத்தாலும் அதை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். நாம் எந்த ஒரு பொருளை வைத்தாலும் அந்த பொருளின் மேல் அவருடைய ஆசீர்வாதம் விழுகிறது. நாம் லெட்டர்கள் எல்லாம் எழுதி இப்பொழுது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருகிறது. நாங்கள் உடனேயே இந்த முகவரியை எழுதி உள்ளே இந்த ரிப்ளை ஷீட்டிலும் பேர் எழுதி பிரசாதத்தோடு அனுப்புகிறோம். ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் எங்களுக்கு பிரசாதம் வந்து சேரவில்லை என்று. என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை. இப்பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உடனேயே ஒரு லெட்டரை எழுதி அவரவர்கள் வீட்டில் உள்ள பகவானுடைய படத்தின் முன்பே வைத்து நமஸ்கரித்து வேண்டிக் கொண்டோமானால் கண்டிப்பாக பகவானுக்கு அது தெரியும். என்ன ஒரு பொருள் வாங்கினாலும், புதிதாக உடைகள் வாங்கினாலும் சரி, என்ன ஒரு சாமான் வாங்கினாலும் சரி, பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கு அதை அவர் கண்முன் அவர் கண்ட அருளல் ஒன்று ஒன்று உண்டு. அவரை பார்த்தாலே அதில் அவருடைய அருள் சேரும். அவர் முன் வைத்து எடுத்தோமானால் அவருக்குரிய பொருளாக அது செயல்படும். இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, தங்களால் முடியாததும் எதுவும் இல்லை. தங்கள் திருப்பாதங்களில் மீண்டும் மீண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை மீட்க வேண்டும், மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும், மக்கள் மனதில் உள்ள பயத்தை அகற்ற வேண்டும், பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து இந்த கிருமிகளை அழிக்க வேண்டும், அதனால் பாதிக்கப்பட்டு வேண்டிய சிகிச்சை கிடைக்க முடியாமல் வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் தங்களுடைய கருணையானது கிட்டி அவரவர்களுக்கு தேவையானது சிகிச்சை கிடைத்து அவர்கள் நலம் பெற்று நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும். இந்த களத்திலே இறங்கி இந்த நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், பொருளாதாரத்திற்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் நாமம் சொல்லும் இடங்களிலெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள், தங்களுடைய படம் இருக்கும் இடத்திலெல்லாம் தாங்கள் இருக்கிறீர்கள். தங்களை பற்றி இரண்டு பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அந்த இடத்தில் தாங்கள் இருப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆக தங்களுடைய இருப்பை எப்பொழுதும் நாங்கள் எங்களுடன் தக்க வைத்துக் கொள்வதற்கு இத்தனை உபாயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் சரிவர செய்து தாங்கள் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான அருளை வழங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எங்கள் மனம் தூய்மைப்பட வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் ஒரு சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணர வேண்டும் என்று ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
जय ओवी राम सूरत्मा।